பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். சகல தோஷம் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ உதவும் கோமுக தீர்த்தத்தை பற்றி இன்று பார்க்கலாம். அரிய பல புண்ணிய பொருட்களில் சில சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவற்றில் திருத்தலங்களிலே தெய்வ கருவறையில் இருந்து வெளியேறக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோமுகமும் ஒன்று. இந்த கோமுகத்திலிருந்து வரும் புண்ணிய தீர்த்தம் மிகுந்த சக்தி வாய்ந்தது. கோவிலுக்கு செல்லும் பொழுது பலர் இந்த கோமுகத்திலிருந்து கிடைக்கும் புனித நீரை தலையிலே தெளித்து கொள்வதை நாம் பார்த்திருப்போம். சிலர் பிடித்து கொண்டு வீட்டிற்கும் எடுத்து செல்வர். இன்னும் சிலர் பார்ப்பதற்கு அசுத்தமாக தெரிவதால் என்னவென்றே தெரியாமல் முழித்து விட்டு சென்று விடுவர். கோவில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் தெய்வ சிலைகளுக்கு செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் இறைவனின் திருமேனி மீது பட்டு வழிந்து கருவறையிலிருந்து இந்த கோமுகம் வழியாகத்தான் வெளியேறும். இங்கு பற்பல கோடி தேவதைகள் குடியிருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே ஓடும் கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளின் பலன்களை விட இந்த கோமுக தீர்த்தம் மகிமை வாய்ந்தது. இந்த புண்ணிய நதிகளே கோமுக தீர்த்தத்தை தெளித்து தூய்மையடைவதாக சித்தர்கள் கூறுகின்றனர். கோவிலுக்கு செல்லும் பொழுது கோமுக நீரை தெளித்து கொள்வதால் நம்மிடம் இருக்கும் தீய வினைகள் ஒழிந்து மனம் சுத்தமாகும் என்பது ஐதீகம். விசாக நட்சத்திரத்தன்று இந்த புனித தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்து கொண்டு சென்று வீட்டில், வியாபார ஸ்தலங்களிலே, பணம் வைக்கும் இடத்தில், வாகனம் மற்றும் குடும்ப நபர்களின் மீது தெளித்து விட வேண்டும். இதனால் வளம் பெருகி செல்வ செழிப்பு உண்டாகும். பரணி மகம் நட்சத்திரத்தன்று பிடித்து கொண்டு வரப்படும் கோமுக தீர்த்தத்துக்கு தனி சிறப்பு உண்டு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த இரண்டு நட்சத்திரங்கள் அன்று தெளித்து கொள்வதால் விபத்துகள் ஏற்படாது, யமபயம் நீங்கும். கோமுக நீரை கொண்டு வந்து பூஜை அறையில் எப்பொழுதும் வைத்திருக்கலாம். முக்கிய நட்சத்திரத்தன்று இதுபோல் செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. எல்லா விதமான கண் திருஷ்டியும் நீங்கும். கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தாது. இந்த தீர்த்தத்தை அருந்துவதால் தீராத பிணிகள் தீரும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று கோமுக தீர்த்தத்தை தெளித்து கொள்வதால் பிரிந்த தம்பதியர் விரைவில் ஒன்று சேருவர். ரோகிணி நட்சத்திரத்தன்று தெளித்து கொள்வதால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தன்று தெளித்து கொள்வதால் ஆரோக்கியம் சீர்படும். புனர்பூஷம் நட்சத்திரத்தில் தெளித்து கொள்வதால் திருமண தடை நீங்கும். பூச நட்சத்திரத்தன்று தெளித்து கொள்வதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும். அஸ்த நட்சத்திரத்தன்று தெளித்து கொள்வதால் உதவிகள் கிட்டும், கடன் பிரச்சனை தீரும். நேயர்களே, மேலே குறிப்பிட்ட நட்சத்திர தினங்களிலே நீங்களும் கோமுக நீரை கொண்டு வந்து உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர் மேலும் தெளித்து மேற்சொன்ன பயன்களை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.